ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரை சாயங்கால நேரத்தில் நல்லா பூத்துருக்கு. பியோர் ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா நல்லா பூத்துருக்கு. சிவப்பு தண்டு கீரைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி மட்டும் தானாக முளைச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ், ஆரஞ்சு ரெட்டு ரெண்டு கலந்த மாதிரி நல்லா இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் நல்லா விரிஞ்சிருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ரோஸ் இருந்தது, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சிருந்தது. கத்திரிக்காய் செடியோட கீழே பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்ப்பு கிட்டவெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப இறி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தி விட்டோம் அப்படின்னா தான், கொத்தி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து தளைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கள் காய்க்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா இறுகி போயிருக்கு. இந்த அளவுக்கு இறுகிக்குன்னு பாருங்கள். மழை வந்து ரொம்ப பேஞ்சிட்டே இருக்காங்காட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப இறுகிருச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா செடிக்கு வந்து படாமல் வேர்பகுதிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் களைச்சி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உரம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இணைச்சி விட்டுறணும். இதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா பண்ணிடணும். இப்போ இந்த செடிக்கு பண்ணியிருக்கேன், இதுக்கு பண்ணியாச்சு, இன்னொரு நாலு செடி இருக்குது அதுக்கும் பண்ணிடலாம். தேவையில்லாத களைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து விட்டு அப்படின்னா ஒரே டைமில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி செஞ்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்காது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா தோட்டத்து வேலையை செய்கிறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். தோட்டம் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. தோட்ட வேலைக்குன்னு தனியாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒதுக்காமல் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் நம்மளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தோட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே டைமில் டெய்லியும் நம்ம தோட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் பூச்சி தாக்குதல் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் செடி இது வாடுனா கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் தண்ணி விடணுமா வேணாமா, இந்த டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா அது குழந்தைகளை கவனிக்கிற மாதிரி கவனிச்சு தான் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து அறுவடை வந்து கொடுக்கும். ஒரு செடி காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு அறுவடை கொடுக்க கொடுக்கவே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த செடி வந்து அதுலேயே வந்து நம்ம பயிர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அறுவடை எடுக்க முடியும். இப்போ மழை வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டத்து வேலைகள் வந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நம்மளும் அறுவடை எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கொஞ்சம் மழை விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் விதைகள் வந்து நடலான்னு நினச்சேன். அதனால் பார்த்திங்கன்னா இது வீட்டு தோட்டத்தில் வந்து எடுத்த விதை தான் பீக்கங்காய் விதை, வெண்டைக்காய் விதை, ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடவு செய்ய போகிறோம். வாங்க அதையும் நடவு செஞ்சிடலாம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா விதை நடுறதுக்காக கொஞ்சம் பாத்திகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீக்கங்காயும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் வந்து நடப்போகிறேன். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா முதல்ல பீக்கங்காய் வந்து நெட்டிடலாம். இன்றைக்கி ஒரு மூணு குழியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு விதையாக வந்து போட்டுடலாம். நம்மளுக்கு இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு செடி நம்மளுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்குது, அதையும் காட்டுற பாருங்கள். இப்போ இது மேலேயே பார்த்திங்கன்னா படர்ந்து வந்துடும். நான் இதுக்காக தனியாக வந்து பந்தல் போட வேண்டியதில்லை. இந்த செடி மேலேயே பார்த்திங்கன்னா படர விட்டுருக்கு, அதையும் காட்டுற பாருங்கள். ஆடிப்பட்டத்துக்கு நெட்டின செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக விதை வந்து நெட்டணும். நம்ம ஆடிப்பட்டம் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பித்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இப்போ மழைக்கு முன்னாடியே அறுவடை எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, அதனால் விதைகள் மட்டும் நட்டிட்டு மழை வரல அப்படின்னா காலையில் டைமில் நம்ம வந்து நேரமே வந்து தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நெட்டினது பீக்கங்காய் இப்போ பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு காய் வந்து அறுவடை பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது, இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா உள்ள நிறைய இருக்குது. இப்போ சாயங்கால டைம் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பீக்கங்காய் பூக்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் மட்டும்தான் பூக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை நட்டிடலாம். இந்த வெண்டைக்காய் விதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வந்து விதைக்காக விட்டது தான். நம்ம போன ஆடிப்பட்டத்தில் நட்டின விதையில் மூலமாக வந்து விதை எடுத்தது தான், அந்த செடி மூலமாக வந்து விதை எடுத்தது தான். நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நட்டின விதையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விளைச்சல் கொடுத்தது. அதுலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காயாக பார்த்து நான் விதைக்காக விட்டுருந்தேன், ஒரு மூணு காய் விட்டுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு காயில் வந்து விதை எடுத்திருக்கேன். பக்கத்தில் கொஞ்சம் விதை கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 விதை பக்கமாக நான் வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு குழியில் ரெண்டு ரெண்டு விதை போட்டு முளைக்க போட்டாச்சு.
இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் கூரைச்சாலை ஒன்று பிரித்து இந்த போட்டிருந்த இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணுற அது வேறு இடத்துல மாற்றிட்டோம். அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் குப்பையாக இருந்தது, அந்த ஓலையெல்லாம் கூட்டி எல்லாம் தீ வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 5:30 ஆயிடுச்சு, பனி பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தோட்டத்து வேலைகள் கொஞ்சம் செஞ்சேன் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. ட்ராகன் ஃப்ரூட்டு போட்ட விதையெல்லாம் நிறைய முளைச்சது, மலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டே விதை தான் வந்து தப்பிச்சிருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா வளர்ச்சியே இல்லை, இதே மாதிரியே தான் இருக்குது, இப்படியே தான் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.